ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராமானுஜரே, இப்படி ஒரு மார்கழிய இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை. பிருந்தாவனத்திலேயே இருந்திருக்கேன், சரியா? இன்னும் பிருந்தாவனத்தில் இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த பிருந்தாவனம் கோலோக பிருந்தாவனத்தை விட சக்தியாகத்தான் எனக்கு இருக்கு. உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா வைகுந்தத்தை விட நன்னா இருக்கு. ஏன் உத்தவரே, கோலோக பிருந்தாவனம்னு சொன்னா குற்றமா? இல்ல இல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ முறப்படி வைகுந்தம் தானே வசத்தி. கௌடிய வைஷ்ணவர்கள் தானே கோலோக பிருந்தாவனம்னு சொல்லுவார்கள். நான் பிருந்தாவனத்துல ராதா ராதா ராதான்னு அதையே கேட்டு கேட்டு பழகிட்டேன் இல்லையா. அங்க நடக்கிறவா, உட்காரவா, வண்டி ஓட்டுறவா, சாதுக்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், எல்லாமே ராதே ராதே அப்படின்னே சொல்லுவா இல்லையா. அதனால அந்த தியானத்துல கோலோக பிருந்தாவனம்னு சொன்னேன். ஹே உத்தவா, எப்படி இருந்தா என்ன? கோலோக பிருந்தாவனமா இருந்தா என்ன, வைகுந்தமா இருந்தா என்ன? அவரவர்கள் பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவ வாழ்க்கை காட்சி கிடைக்கிறது. என்ன ராமானுஜரே, நான் சொல்றது சரிதானே? ஆமா கிருஷ்ணா, இப்ப ஸ்ரீ வைஷ்ணவாள்லயே பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வைகுந்தம் ஸ்ரீரங்கமா தான் வேண்டியிருக்கு. பராசர பட்டர் போன்ற சில பேருக்கு தொண்டடி புடியாழ்வார்க்கெல்லாம் ஸ்ரீரங்கம் தான் அப்படின்னு வேண்டியிருக்கு. அதே குலசேகர ஆழ்வார் அவர்களுக்கெல்லாம் திருமலையாகவே தான் வேண்டியிருக்கு. அதே உன்னுடைய பிரியமான சுவாதி திருநாளவாளுக்கெல்லாம் அது எப்பொழுதுமே திருவனந்தபுரமா இருந்தா தேவலேன்னு தோன்றது. நீ யார் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி எல்லாம் கிருப பண்றாய். வாஸ்தவந்தா, யார் எப்படி பாவிக்கிறாளோ அந்த ஜீவனுக்கு அதை கொடுக்கறது தானே என்னுடைய தர்மம். கிருஷ்ணா போலாமா? ஆண்டாள் கிளம்பியாச்சு. ஓ, வந்தாச்சு வந்தாச்சு. ஏ கிருஷ்ணா, நேத்தி அழகா வருணனை கூட்டுண்டு வந்தாய், வருணனையே சொல்ல வச்சுட்டா. இன்னைக்கு யார் கிருஷ்ணா? ஏ உத்தவா, இவ்வளவு நேரம் பொறுத்துட்டாய், தோ இப்ப ஆண்டாள் பாசனம் சொன்ன உடனேயே உனக்கு இன்னைக்கு யார் சொல்லணுமோ அவர்கள் வருவார்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்க கூடாதா? நிச்சயமா பொறுத்துருக்கேன் கிருஷ்ணா. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அவசரம் தானே. யார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடையதான ஸ்வயம் அனுபவம் அல்லவா கேட்கறேன். அது நன்னா இருக்கு. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அனுபவம் ஒரு அழகு அப்படின்னா, வருணனுடைய அனுபவம் இன்னொரு அழகு. நானும் நேத்தில இருந்து ஆண்டாள் பாசுரத்தை சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன். நீ பாசுரத்தை யாரா இருக்கும், இவர்களா இருக்குமா, அவர்களா இருக்குமான்னு ஆனா ஒன்னும் தீர்மானிக்க முடியல. அப்புறம் பார்த்தேன், நான் என்ன யோசிச்சாலும் நீ ஒன்னு அழகா யோசிச்சு வச்சிருப்பாய். நான் எதுக்கு யோசிக்கணும்னு யோசனைய விட்டுட்டேன். இதுதான் சரி உத்தவா. எல்லாரும் அனாவசியத்துக்கு அநியாயத்துக்கு யோசிக்கிறா. யோசிக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். அவரவர்கள் நாமஜபம் பண்ணி என்ன யோசிங்கோன்னா எல்லாத்தையும் யோசிக்கிறா. இதான் பிரச்சனையே. வாஸ்தவம் தான் கிருஷ்ணா. அது அவ மேல குற்றம் சொல்லாது. ஏன் உத்தவா, அது உன்னுடைய மாயையினுடைய பலம். நீதான மாயை இப்படி விரிச்சு வச்சிருக்கா, எல்லாம் மாட்டின் இருக்கு. சரிதானே ராமானுஜர், நான் சொல்றது சத்தியமா? நீங்க பாசுரமே அப்படிதானே ஆண்டாள் ஆரம்பிக்க போறா? அதோ ஆண்டாள் ஆரம்பிக்கிறாள். அடி ஆண்டாள், சொல்லுடி சொல்லுடி. அழகா இவர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது. இந்த புதுசா வந்தவா பல பேருக்கு, நாங்கள்லாம் நாமஜபம் பண்ணலாமா, தகுதி இருக்கா, தகுதி வளர்த்துக்கணுமா, நாமஜபம் பண்ணா என்ன பிரயோஜனம், நாமஜபம் பண்றதுக்கு என்ன முறை, நிறைய கேட்கிறாடி. தொண 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 தொணன்னு
ஏ திருமங்கை, உன்னை விடையா துண துணன்னு பேசுறா? ஆ நான் துண துணன்லாம் இல்லைம்மா, இந்த கோபாலசுந்தரி மாதிரி துண 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 பேசிட்டுருக்கா. அவதான் இப்போ பேசுறதே இல்லையே. ஆ வாயை திறந்து தான் பேசலை, மனசுக்குள்ள துண 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 துணன்னு பேசிட்டு தான் இருக்கா. அவள் பேசாத நிமிஷம் ஒன்று உண்டா சொல்லு பார்க்கலாம். பேசாமத்தான் அவளால் இருக்க முடியுமா? அதுதான் சொல்லு பார்க்கலாம். அது என்னமோ வாஸ்தவம் தான் திருமங்கை. சரி, எல்லாருக்கும் சொல்லுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். அடியாண்டாள், இந்த மாதிரி யாரால சொல்ல முடியும்? ஆஹாஹா, சரி சரி, நம்ம அப்படியே பேசிண்டே போகலாம். ஏண்டி திருமங்கை, இன்னைக்கு இந்த திருப்பாவைக்கு யார் விளக்கம் சொல்றான்னு கேட்க வேண்டாமா? நிச்சயமா கேட்போம். எப்படியும் கண்ணன் நம்ம பின்னாடியே தான் உத்தவரையும் ராமானுஜரையும் தோ உன் கிளியையும் கூட்டுண்டு வருவான். இன்னைக்கு யார் வரா பார்க்கலாமே. நாம அவனை கண்டுண்டா ரொம்ப பிகு பண்ணுவான். இப்ப நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு மாசம் நாம கண்டுக்காம போகணும். அப்ப அவன் நம்ம பின்னாடியே வரான் பாத்தியா? அதுக்கு தான் சொல்றேன். சரி வா போகலாம். ஹா, ஏண்டா கிருஷ்ணா அப்படி கையை பிடிச்சு இழுக்கிற? ஓய், நீ எங்க போறாய் அவர்களோட? ஏன் கிருஷ்ணா, நான் அவர்களோட போகிறதுக்கு தானே வந்திருக்கேன். அடி, நீ டெய்லி அவர்களோட தான் போயிட்டு இருக்காய். ஆனா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு பாசுரத்துக்கு நீ தானே வியாக்கியானம் சொல்லணும்னு சொன்னாய். மறந்து போயிட்டியா? ஓ கிருஷ்ணா, அது ஆண்டாள் பின்னாடி போகிறதுனால கொஞ்சம் மறந்து, கொஞ்சம் இல்லை நன்னாவே மறந்தாய். உன் பின்னாடி நான் வந்து இந்த கூடுதலோட இடிச்சு பிடிச்சு வந்து உன் இழுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுத்து. வா 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 வா, உத்தவன் காத்துருக்கான். ஹே கிருஷ்ணா, எனக்கு என்ன தெரியும் உத்தவர்க்கெல்லாம் திருப்பாவை சொல்றதுக்கு? அடி காளிந்தி, அடி யமுனா, உனக்கு தெரியாத கிருஷ்ணலீலை உண்டான்னு? ஆமா ஆமா, இப்படியே சொல்லு. எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணலீலையெல்லாம் நீ துவாரகா போற வரைக்கும் தான். துவாரகா போனதுக்கப்புறம் என்னை கூட்டா போனாய். எனக்கு உன் மேல ரொம்ப கோபம் கிருஷ்ணா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பவா உத்தவரே, கேட்டியானோ இங்க பார் யார் வந்திருக்கான்னு. கிருஷ்ணா, இவ்வளவு அழகா கருப்பா இருக்கா, நன்னா கேளு. நான் முன்னாடி கருப்பாலாம் இல்லை. இதோ இவன் வந்தானா, குளிச்சானா, விளையாடினானா, அன்னைக்கு கருத்தவள் தான். பார்த்துக்கோ, கேட்டுக்கோ 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 கண்ணா. அதுக்கேண்டி இப்படி முறைக்கிறாய், பயமுறுத்துறாய்? கருப்பா இருந்தாலும் நீ அழகிதானே. ஆமா, ஏ அழகுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த கருப்பு தானே எனக்கு பலம். உத்தவா, இன்னுமா யாருன்னு தெரியல, ரொம்ப பழகினா மாதிரி இருக்கு, ரொம்ப தெரிஞ்சா மாதிரி இருக்கு. உத்தவா, இப்படி நீ என்னை மறக்கக்கூடாது. இப்படி மறக்கிறது நியாயமும் கிடையாது. ஓ, நம்ம துவாரகா காளிந்தியோ? துவாரகா காளிந்தி தான், ஆனாலும் பிருந்தாவன யமுனா தான். ஓ, யமுனா தேவி. ஆஹா, இதல்லவா பாக்யம். இன்னைக்கு யமுனா தேவி தான் எனக்கு சொல்ல போறாளா? ஆமா ஆமா, நான் கேட்டேன் அவங்கிட்ட, எனக்கு என்னடா தெரியும்னு. என்னமோ நிறைய தெரியும்னுட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உத்தவா. பெரிய பாக்யம் கிருஷ்ணனை பத்தி பேசுறது. என்னமோ எனக்கு தெரியும்னு இவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபிகைகள் என் கரையில உட்கார்ந்து பேசினதும் புலம்பினதும் அழுததும் சிரிச்சதும், அவர்கள் கிருஷ்ண வரகத்துல தன்னையே மறந்ததும் தான். தன் மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷ்டாக சதாத்மிக்காக தத் குணான் ஏவ காயந்தியோ ந ஆத்மா காராணி சஸ்மருகு. கோபிகைகளுக்கு நமஸ்கார். என் கரையில உட்கார்ந்துட்டு தான் கோபிகைகள்
இதோ இவங்கிட்டயே மனசை கொடுத்து இவன் இதையே பாடிண்டு இவன் லீலையே அனுகரணம் பண்ணிண்டு தங்கள் வீடுகளையும் மறந்தார்கள் உத்தவா. அந்த கோபிகைகளுடைய பாத தூளிய சிரசில தரிச்சுண்டு சொல்ற மாயன் நிஜமானி தான் பார்க்கிறையே உத்தவா. நானும் வருஷா வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளோட விரதம் இருக்க வந்துண்டுதான் இருக்கேன். ஆனா இந்த தடவை பாரு என்ன கூட்டத்திலேருந்து பிரிச்சு கொண்டு வந்துட்டான் பாருனா. ஆஹா, ஆனந்தமா ஆண்டாளோட போய் நீராடலாம்னு நினைச்சேனா ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் எங்க கிட்ட கொண்டு வந்து பாபத்தை கொடுக்கற. ஆண்டாளோட நீராடினா என் பாபம் போகும்னு நான் வந்து அதோ கைய பிடிச்சு இழுத்து கோபிகள் கூட்டத்திலேருந்து என்னை பிரிச்சு கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கான் பாத்தியா மாயன். எந்த சமயத்துல எதை எப்படி பண்ண போறான்னு யாராலையும் ஒரு நாளும் தீர்மானிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், எல்லாருக்கும் நன்மைதான் செய்யறான். தன் பேரை கெடுத்துண்டாவது நன்மையே செய்யும் மாயன். மாயனை மண் வடமதுரை மைந்தனை. வடமதுரை பரமபாக்யம் உனக்கு ஒன்று தெரியுமா உத்தவா? இந்த வசுதேவர் அழகாக இவனை பெத்துட்டார் ஜம்முனு. எப்படி இருந்தான் தெரியுமா? பழ பழ பழன் சங்கசக்கர கதா பத்மபாணியா நின்னான். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கான்னு நினைச்சேன். நான் நினைக்கிறதுக்குள்ள சின்ன குழந்தையா மாறிட்டான். வசுதேவர் தன் தலையில தூக்கி வச்சுண்டார். தூக்கி வச்சுட்டு இப்படி நடந்தார். என் ஆத்தங்கர வழியாவே நடந்தார் தெரியுமா? அந்த வடமதுரையில் அவன் நின்ன அழகு, வசுதேவர் இவனை தூக்கிண்டு வந்த பொழுது இருந்த அழகு, திரும்பி அந்த 11 வயசுல ரொம்ப விசேஷமா கம்சனை வதம் பண்ணிட்டு அந்த விஸ்ராம் காட்டில் வந்து உக்காந்தான் பார். ஒரு கால் அப்படி மடக்கிண்டு அது மேல அப்படி கையை வச்சுண்டு, அபாடா கம்ச வதம் ஆயாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் பலராமண்ணா அப்படின்னு என் மேல அப்படி காலை வச்சுண்டு ஒரு படியில உக்காந்துன்னு ஒரு காலை அப்படி உள்ள விட்டுண்டு அந்த மதுராபுரி அரசனா உக்காந்தான் பார். அரசன் இல்ல, நிஜமாவே ஒத்துக்கணும் என்ன, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். மதுராதிபதி நான் பிருந்தாவனத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனாலும் மதுரால ஒரு காம்பீரியம் உண்டுன்னு அவன் அந்த 13 வயசுக்குலேருந்து தானே மதுரா, 11 வயசுக்கு வந்துட்டான். அந்த உடல்ல அந்த திமிரு, அந்த யௌவன திமிரு பார்த்தது மதுரா தான். அதுல பாக்யவான்கள் வடமதுரை ஜனங்கள். எத்தனை வாட்டி வந்து குளிப்பான் தெரியுமா? அது வேற உத்தவா. இவன் மதுரைக்கு வந்த உடனேயே சாந்திமணி ஆசிரமத்துக்கு அனுப்பினார் இல்லையா? ஆமா, அனுப்பிட்டு வந்தது படிச்சுட்டு 64 நாள்ல வந்துட்டான் பார். ஆமா, அந்த உடனே தான் ஒன்ன பிருந்தாவனத்துக்கு தூது அனுப்பினான். ஆமா, ரொம்ப சத்தையோட என்ன தெரியுமா பண்ணுவான், காத்தால மத்தியானம் சாயங்காலம்னு திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுவான் பாரு, அந்த அர்க்கியம் எடுத்து அப்படி விடுவான் பாரு, அவ்வளவு அழகா ஜோரா அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவான் பாரு, காயத்ரி தேவி அவன் உபாசனம் பண்றது இருக்கட்டமே, அப்படி காலை மடக்கிண்டு உக்காந்து நெஞ்ச நிமிந்துண்டு கண்களை மூடிண்டு அவன் தியானம் பண்ணும் சூரியன் அப்படி பிரத்யட்சமா வருவார் பாரு. நிஜமாவே இதெல்லாம் பார்த்த பாக்யம் மதுரா ஜனங்கள் தான். அப்படி இந்த சந்தியாவந்தனம் இந்த அனுஷ்டானத்தை பிருந்தாவனவாசிகள் ரசிக்கல, அதனால அவங்க பண்ணல, அது வேற விஷயம். அங்க விளையாட்டு பிள்ளை, இங்க ரொம்ப சமத்து பிள்ளை. கிட்டத்தட்ட சொன்னோம்னா தசரதனுடைய ராமன் போல ரொம்ப மரியாதையா ரொம்ப பொறுப்பா. அதுவும் காதால வசுதேவர் வேற வந்துருவாரா கூட உக்காந்துட்டு இவன் பண்ணுவான் பார். எப்படி இருக்கும் இல்லையா ராமானுஜரே? ஆமா யமுனா, நம்ம கண்ணன் ஜோர். உத்தவா கவனிச்சியா? என்ன
இந்த மதுரா வைபவம் எல்லாம் சொல்லி கிருஷ்ணன் வசுதேவர் விஷயம் சொன்னோன்னு ராமானுஜருக்கு பலராமன் பாவம் வந்து எப்படி காம்பீரியமாக பேசினார் கவனிச்சியா? ஆமாம் ஆமாம், நான் ஏற்கனவே அவரை பலராமன்னான் தான் கூப்பிட்டு இருக்கேன். நீ சொன்ன உடனே பலராமனாகவே மாறிட்டார். வடமதுரை மைந்தன், நிஜமாவே மதுரா தேசத்துக்கு மைந்தன்னா அந்த பயதான. அதுவும் இந்த கம்சனை வதம் பண்ணான் பாரு, என்ன அழகு, எத்தனை ஜோர். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இந்த அடுத்த வாக்கியம் சொல்றதுக்கு என்ன தவம் பண்ணேன்னு தெரியல உத்தவா. ஆண்டாள் சத்தியமா இப்படி என்னை கொண்டாடி இருக்க வேண்டாம். அவள் கொண்டாடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியவள்லாம் கிடையாது. கிருஷ்ணா சொல்லு யமுனா. தூய பெருநீர் கங்கைன்னு தானே கிருஷ்ணா சொல்லணும், ஏன் யமுனைன்னு சொல்லிட்டான்? அதுவா யமுனா? நான் ராமனா வந்த பொழுது சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணேன் இல்லையா, தர்பசைனராமனாக திருப்புல்லாணி திவ்ய தேசத்துல சேதுக்கரையில. சமுத்திரராஜன் வரத்துக்கு 3 நாள் ஆயிடுது இல்லையா, கோபம் வந்தாச்சு இல்லையா, அது ஒரு அபச்சாரம் ஆயிடுத்து அவனுக்கு. அதுக்கு பரிகாரம் சமுத்திரராஜனுடையதான பத்னியான நதிகள் தானே பண்ணணும். அப்ப நான் மதுராவிலிருந்து அப்படி அழகா கோகுலம் வரும் பொழுது, சோரா வசுதேவர் தூக்கிண்டு வரும் பொழுது, நீ வழிவிட்டா இல்லவா, எங்க அப்பாவுக்கு சமம் வரப்படாது அப்படின்னு நான் நினைச்ச உடனே அடுத்த க்ஷணம் வழிவிட்டாய் பாத்தியா. அந்த பரிகாரம் பண்ணதுனால நீ ரொம்ப தூயவளாயிட்டாய், தூய பெருணி. அது தவிர ஆண்டாளுக்கு என்ன பாவம்னா, உன்கிட்ட நான் குளிச்சா மாதிரி வேற எங்கேயுமே இவ்வளவு லீலைகள்லாம் பண்ணதில்லை. உன்கிட்ட என்னமோ எனக்கு ரொம்ப தான் உரிமை ஜாஸ்தி. நான் மதுராவில் இருந்தாலும் சரி, பிருந்தாவனம் கோகுலம் எங்கே இருந்தாலும் சரி, உன் ஆற்றங்கரையில் தானே வாழ்ந்தேன். என்னோட 11.5 வருஷ கோகுல பிருந்தாவன லீலைகளில் உன்னுடைய இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் தானே அலைஞ்சுட்டே இருந்தேன். எத்தனை லீலைகள், எத்தனை வனங்கள், பிருந்தாவனம், காமியவனம், பில்வவனம், தாளவனம், மதுவனம், எல்லாம் ஓ மடியில தானே விளையாடினேன். அதனால தூய பெருநீர் யமுனை, ஏ யமுனாதேவி, உன்னுடைய ஜாகிரதையை நான் பாராட்டுறேன். என்னாச்சு உத்தவா? இல்லை ஓம் பெருமையை நீ பேசினா கண்ணனை இழந்துடுவோமோன்னு பயந்து கண்ணனை பேச வச்சபார், இதுதான் ஜோர் பாகவத லக்ஷணம். அற்புதம், வாஸ்தவம் தானே. நம்ம பெருமையை நாமா பேசுறது, நம்ம கிட்ட என்ன இருக்கு பேசுறதுக்கு? உத்தவா இது நம்ம பெருமை இல்லையே உத்தவா. பாரு, இப்ப கிருஷ்ணன் சொன்னது எல்லாம் கவனிச்சு பார், எங்கேயாவது என் பெருமை ஓரத்துல இருக்கா? முழுக்க முழுக்க அவன் லீலை பண்ணதுனாலே, அவன் வந்ததுனாலே, அவனுக்கு வழி கொடுத்ததுனாலே, அவனாலே தானே இவ்வளவும். அதனால வாழ்க்கையினுடைய லட்சியம் கிருஷ்ணன் ரசிக்கணும். கிருஷ்ணா ஆண்டாள் சொல்லும்படியான இந்த தூய பெருநீரா மாத்தினது நீதான் கிருஷ்ணன், இல்லாட்டிதான் எனக்கெல்லாம் என்ன விலை உண்டு சொல்லு பார்க்கலாம். நிறைய பேருக்கு நான் யமராஜன் சகோதரின்றனாலே பயமே உண்டு. சூரிய புத்திரி, இன்னொருத்தர் அண்ணா சனீஸ்வரனுடைய சகோதரி, யாராவது யமராஜ சகோதரி சனீஸ்வர சகோதரி அப்படின்னா கொண்டாடுவாளான்? ஆனாலும் கண்ணா ஒன்னால எங்க குடும்பமே பெருமை அடைஞ்சு கொடுத்து, குடும்பத்திற்கே நல்ல கதி கிடைச்சு கொடுத்து. ஏன்னா நீ நீராடுறதுனால யமுனையில நீராடுறவாளுக்கு மரணம் யம தர்மராஜனுடைய நரகலோகத்தினால கிடையாது, நரகலோகம் போக வேண்டாம். யார் யமுனையில நீராடுறாளோ அவர்களுக்கு சனி பிடிக்காது, சளியும் பிடிக்காது. ஏ யமுனா உன் பக்தி அவ்வளவு சக்தி. உத்தவா கேட்டியா? வாஸ்தவம் கிருஷ்ணா, தூய பெருநீர் யமுனை துறைவனை,
யமுனையில் உறையக்கூடிய ஒருத்தன். உத்தவா, அப்பா ராத்திரி தான் தூங்க மாட்டேன்னு தெரியுமா, எப்பெல்லாம் வருவான்னே தெரியாது, திடீர்னு ராத்திரி வந்து நிற்பான். அப்படிதானே ராசக்கிரீடைக்காக சரத்கால ராத்திரி மாடெல்லாம் மேய்ச்சுட்டான் போய் ஆசி, ஆஹா இன்னைக்கு மத்தியானம் நடந்த லீலைகளை நினைச்சு இப்படி இருக்கலான்னு அசைப்போடலாம் பார்த்தா எங்கிருந்தோ ஒரு வேணுகானம். இது என்னடாது வேணுகானம்னு பார்த்தா இவன் யமுனை ஆற்றங்கரையில கதம்ப விரக்ஷத்துக்கு நின்றுட்டு இருக்கான், அழகா வம்சீ வட்டத்துக்கு நின்றுட்டு இருக்கான். வேணுகானம் இவ்வளவு அழகா இருந்தான் தெரியுமா, அந்த வேணுகானம் கேட்டு கோபிகைகள்லாம் ஓடி வந்துட்டா. வந்த உடனே அழகா அவர்கள் அழிச்சுண்டு நடந்து எவ்வளவு ஜலக்கிரீட பண்ணான் தெரியுமா. யசோதா மாதா அத்தனை பார்த்துருக்கா, இவனை குளிப்பாடுறதுக்கு பட்ட பாடு இருக்கு பாரு. ஓ யமுனை, அதெல்லாமா சொல்ல சொன்னேன், கிருஷ்ணா சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும். எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காய் உத்தவரே, இந்த பய மண்ணை தின்னதை நான் பார்த்தேன் என்ன. அதை விட அந்த பய முதல் முதல்ல பொய் சொல்லும்போது கேட்டு அன்னைக்கு பிரமிச்சு போனவள் தான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெள்ளையே வரல. எப்படி சொன்னான் அப்பா, என்னத்த சொல்லுவேன், பாவம் பலராமண்ணா. ஏ யமுனா சொல்லு உத்தவா, ராமானுஜன் முகத்தை அப்ப ரொம்ப பாவமா எடுத்து, ஏன்னா பலராமர் பாவத்துக்கு போயிட்டா, பாவம் இதே மாதிரிதான் முடிச்சார், இதே மாதிரிதான், நான் பொய் சொல்லலேம்மா அப்படின்னார். இவன் இருக்கான் பாரு, என்ன திமுறா தெரியுமா பேசினா அப்ப பைய, நாகம் பக்ஷிதவா நம்ப, குரல்ல ஒரு கத்தல். நந்தகோபர் கூட யசோதை கிட்ட அப்படி கத்தினதில்லை, யசோதா மாதாவோட அப்பா அம்மா கூட கத்தினதில்லை. அந்த கோகுலத்துல ஒரு ஆள் அதிர்ந்து பேச மாட்டான், அதுவும் யசோதை கிட்ட அதிர்ந்து பேச ஒரு ஆள் கிடையாது. இந்த பிள்ளையாண்ட அம்மம்மா நிஜமாவே என்ன தவம் செய்தனை யசோதா, நாகம் பக்ஷிதவா நம்ப. நான் பார்த்துட்டு இருந்தேன் உத்தவா, யமுனை துறைவன் தான், எல்லாத்துக்கும் சாட்சி நான் தான். எனக்கு அப்படியே ஓடி வந்து சொல்ல நினைச்சேன், யசோதாம்மா மண்ணை தின்னான்னு. ஆனா பயம், எதையான நான் சொல்ல போய் கோபம் வந்து இந்த சரஸ்வதி பூமிக்குள்ள ஓடுற மாதிரி யமுனை நீ பூமிக்குள்ள போடின்னு சொல்லிட்டான்னா பயந்து போயிட்டேன். எனத்த நான் சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியாது. இவன் விஷயத்துல நான் வாயே திறக்கிறது இல்லை. இந்த கோபிகைகள்லாம் இவனை தொலைச்சுட்டு தேடுறா என்ன, அப்ப கூட சொல்லலான்னு பார்த்தேன், ஜாக்கிரத என்ன பூமிக்குள்ள போகணுமான்னு கேட்டான், வாயே திறக்கல. ஆனா அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கான், ஏன்னா அவங்க என் கரையிலே இருக்கான் பாத்தியா, ஒன்னும் பேச முடியறது அவன் இடத்துல. ஹா யமுனை துறைவன் அந்த பேர்னால நான் தப்பிச்சுட்டேன். ஆனா இன்னொன்னு சொல்லுங்கோ ராமானுஜரே, அந்த யமுனை துறைவன் பேர் எங்க ஆச்சாரியன் பேர் இல்லையா? ஆமா யமுனாச்சாரியன், அவள வந்தா திருநாமம் ஆச்சு. இவன் சொன்ன பொய்க்கெல்லாம் பரிகாரம் அவருக்கு யமுனாச்சாரியன் பேர் வச்சதுதான், ஏன்னா அவர் பொய்யே பேசல, சத்தியமே பேசினார். யமுனை துறைவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. இந்த மாட்டுக்கார கூட்டத்துக்கு அணிவிளக்கு பிரகாசம். இவனை நம்பிதான் அவ வாழ்க்கையை, இவனை சுத்தி தான் அவ வாழ்க்கையை. நிஜமாவே உத்தவா, இவனை சுற்றி வாழணும், இவனை நினைச்சே வாழணும், இவனுக்காகவே வாழணும். அதெல்லாம் அந்த ஆயர் குலத்தில் அவ தான் கேட்டுக்கணும், அவகிட்ட தான் கேட்டுக்கணும், அவகிட்ட தான் படிக்கணும். இதோ இன்னைக்கும் கலியுகம் வந்தாச்சு, 5000 வருஷம் ஓடியாச்சு, ஆனால் அந்த ஆயர் குலத்து ஜனங்களுக்கெல்லாம் இவன் தான் உசுறு, வேற ஒன்றும் அவளுக்கு தெரியாது. பேர்பட்ட பாவம் இல்லையா, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாதியும் பார்த்தேன் உத்தவா, இந்த பயல யசோதா மாதா கட்டி போட்டா பாரு அப்பா. அந்த கயிறு ஒவ்வொன்னா எடுத்து முடிச்சு போட்டு, ஆமாமா எங்க ஆழ்வார் சொல்லியிருக்கார், கண்ணின் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். வாஸ்தவன்தான் ராமானுஜர், ஆழ்வார்கள் சொல்லாதது ஒன்று உண்டோ, அது ஆழ்வார்களை போல தாமோதர லீலையை யார் அனுபவிக்க முடியும். தாமோதரன், ஏ கிருஷ்ணா
கொஞ்சம் பீதாம்பரத்தை கீழே இறக்கு. ஓய் என்னடே இல்லை, அந்த தழும்பு அப்படியே இருக்கா மாறிடுத்தா பார்க்கணும். எத்தனை வருஷம் ஆகி அந்த தழும்பு மட்டும் ஒன்றும் மாறதோ பார். கிருஷ்ணா ரொம்ப இறக்காதே பீதாம்பரத்தை. இது திருப்பாவை மாசம், நாச்சியார் திருமொழி மாசம் இல்லை. பீதகவாடை உடை தாழ பெரும் கார் மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. அவ எப்பயோ சொல்லிட்டு அதனால நான் அப்படிதான் நிற்பேன். டேய் உத்தவா, நீ அவ சொல்றத கேளியே, இதெல்லாம் கவனிக்கா, இது நானாச்சு யமுனையாச்சு, நாங்களும் இங்க இருக்கோண்டா, ஞாபகம் வச்சுக்கோடா. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் யசோதா மாதா எப்படி கட்டி போட்டா தெரியுமா? இன்னைக்கும் அந்த உரல் எவ்வளவு ஜாகிரதையா கோகுலத்துல இருக்கு தெரியுமா? பாப்பா இந்த உரலோட கட்டி போடுவோம், நானே அழுதேன் அச்சோ பாவம்னு. ஆனா இந்த பய இந்த இதை உருட்டிண்டு உரலை உருட்டிண்டு வந்தது மரத்தை முறிஞ்சாம்பாரு, நானே பயந்தேன். பாப்பா இது மூர்த்தி சிறுசு, கீர்த்தி ரொம்ப பெருசு. ஆனா யசோத அதை நினைச்சு நினைச்சு இந்த பயபாடு கிளம்பி பிருந்தாவனத்தை விட்டுவிட்டு மதுரா வந்துட்டான். யசோதா மாதா அப்பப்ப வந்து அந்த உரல் அப்படியே தடவி பாப்பா. கண்ணனங்க தானே கட்டி போட்டேன், பாவம் குழந்தை, அதனாலதான் கோச்சுண்டு போயிட்டானோ. சாச்சா அப்படிலாம் கோச்சுக்க மாட்டான், இருந்தாலும் நான் கொஞ்சம் கடுமையாகத்தான் நடந்துனுட்டேன் அப்படின்னு அந்த உரலிடத்தில் அவள் பேசுறத நான் பார்த்துருக்கேன். அப்பப்ப அந்த உரல் அப்படி இறுக்கி கட்டிப்பா, கண்ணனையே கட்டிக்கிற மாதிரி. கிருஷ்ணா இருந்தாலும் நீ யசோதா மாதா விட்டுட்டு போயிருக்கப்படாது கிருஷ்ணா. ஏ யமுனா இப்பதான் மதுராதிபதி வசத்தின்னா? ஆ மதுரா சொல்லும் பொழுது மதுராதிபதி உனையார் கோகுலத்தில் இருக்க வேண்டான்னு சொன்னாளா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாளா? ஏ யமுனா நீ நினைச்சது என்னமோ யசோதா மாதா உரலை கட்டின்றான்னு. அங்கே உரலா நின்னதே நான் தாண்டி. இதுக்கு எத்தனையோ பக்தர்கள் உரலை கட்டிக்கிறா இல்லையா, அவெல்லாம் கட்டிக்கிறது என்னத்தான் வாஸ்தவம்தான் கண்ணா, எங்களுக்கு தான் புரியலாம் மாயன் ஆண்டாள் சொல்லிட்டாளே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. எது தூய்மை? இதோ இந்த ஆண்டாளோட போறா இல்லையா, இவர்கள் தான் தூயோமாய் வந்து. அதாவது பாகவதர்களோட பக்தர்களோட ஆச்சாரியனோட சத்சங்கத்தோட போனா தூய்மை. ஏன்னா மனசு தூய்மை ஆகணும் இல்லையா, உடம்பு சுத்தமா சுத்தம், உடல் எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும் அழுக்குதானே, அழுக்குடம்பு எச்சில் வாய் தானே. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து குளிக்கிறா, எத்தனை பேர் உத்தவா பாபம் போகிறதுக்காக யமுனையில் குளிக்கிறா, ஆஹா தண்ணி நன்னா இருக்கு, நம்ம ஊர்ல இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னு குளிக்கிறானே ஒழிய, ஆஹா இது கிருஷ்ணன் விளையாடின யமுனா குளிச்சா பாபம் போகணும் எத்தனை பேர் வரா. அதே இந்த கிருஷ்ணனுடைய அருந்தவால் கூட்டம் இருக்கு பார், ஹா கிருஷ்ணா ஏண்டா காதை பிடிச்சு திருகிறாய், அதனுடைய அருந்தவாள் கூட்டம். இப்ப நான் யாரு? அருந்தவாள் கூட்டத்தோட தலைவன் யாரு? அதான். ஏ இப்ப நான் என்ன குரங்குன்றியா? நீ யார்கிட்ட வேணா பேசி ஜெயிக்கலாம் கிருஷ்ணா. பிருந்தாவனத்தை எவ்வளவு குரங்கு இருக்குன்னு கணக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? வெண்ணைய பங்கு போட்டு கொடுத்தது குரங்குகளுக்கு நீயா நானா? ஏ சுகபிரமே வாங்க சொல்லு, வெண்ணைய குரங்குகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தானா இல்லையா சொல்லு. சுகபிரமே அவனை பார்க்காத ஒழுங்கா ஆண்டாளுடைய கை கிளியா பேசு, புரியறதோ? யமுனா சொல்றது சத்தியம் பாத்தியா உத்தவா, சுகபிரம்மத்தை சத்தியம் சொல்ல வைக்கிறதுக்கு இவ்வளவு பட வேண்டியிருக்கு, அவனோட சேர்ந்தாச்சுன்னா போய் சொல்லும். ஆண்டாள் கோஷ்டினால உண்மையை சொல்லிடுது பாத்தியா, யார் சத்சங்கத்தில் இருக்காளோ, யார் சத்குருவோட இருக்காளோ, யார் மகாத்மாக்களோட இருக்காளோ, அவர்கள் தான் தூய்மையானவர்கள் உத்தவா. தூயோமாய் வந்து அந்த சத்சங்கம் போல எது தூய்மைப்படுத்தும்? சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திஹி.
சங்கத்தினால எல்லா அழுக்கும் போகிறதுன்னு விடுதலை கிடைக்கிறதுன்னா அப்ப அதுதானே சித்தம். அதனால ஆண்டாள் சொல்றா, கோஷ்டியா பக்தாளோட போறோம். இந்த திருப்பதி மலை ஏறுறவாள்லாம் ராத்திரி ஏறுவா, சமம் இல்லாம இருக்கும்னு ராத்திரி ஏறுவார்கள். சில பேர் வந்து சுவாமி புஷ்கரில் குளிப்பா, சில பேர் அப்படியே போய் வரிசையில் நின்றுடுவா. அவ்வளோ வேர்வை, பறவைகள்லாம் எதாவது சாப்பிட்டுருப்பார்கள், கொஞ்ச நேரம் எங்கேயா உட்காந்து தூங்கியிருப்பா. ஆனால் கடகடகடான்னு வரிசையில் வந்து நின்றுடுவா. குளிக்கலேன்னு பயமே வரலவாளுக்கு. ஏண்டான்னா, மலையப்பன் நாமத்தை சொல்லிண்டு பக்த கோஷ்டியோட மலையேறி வந்ததுனால குளிக்கலே, அழுக்கா இருக்கணும்னு தோணலை. ஏன்னா மனசு அவங்ககிட்ட லயப்பட்டு விடுத்து இல்லையா. அது போல தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய்மையா வரணும். தூமலர் எது தூய்மையான மலர்? இவனோட கோபால கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த யசோதா மாதா முதல் நாள் இவனை மாடுமைக்கு அனுப்பினான். அடி எதுண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை கிருஷ்ணா, இது இதெல்லாம் உத்தவனுக்கு தெரியாது. என்ன தெரியுமா பண்ணாவன், யசோதா மாதாக்கு என் பிள்ளை மாடு மேய்க்க போறான்னு பெரிய பெருமை. பட்டு பீதாம்பரம் கட்டி தலையில தங்க கிரீடம் வச்சு என்னமோ இவனுடைய ஆயுஷோமத்துக்கு வீட்டில் உட்கார வச்சு எல்லா அலங்காரமும் பண்ற மாதிரி மாட்டு மேய்க்கிற பயலுக்கு சர்வலங்காரம் பண்ணி வச்சா. வந்துட்டானா கோபிகைகள்லாம் ஆஹான்னு கொண்டாடினாளா. இப்போ கோபால பசங்க பார்த்தானுங்க, அடே மாடு மேய்க்க வர சொன்னா இவன் என்னடா இப்படி வந்திருக்கான், டே கிருஷ்ணா மாடு மேய்க்க இப்படிலாம் வரக்கூடாதுரா, ஐய ஆஹ இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயலோட கிரீடை முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். நீ வேற யமுனா அதான் இரு இரு கிருஷ்ணா, உத்தவா கோமணத்தோட உட்கார வச்ச அந்த பயலை நான் பார்த்தேன், உட்கார வச்சுட்டாளா. அதுக்கப்புறமா போனா போறதுன்னு பீதாம்பரத்தை அழுக்கெல்லாம் பண்ணி கொடுத்ததுகள் கொடுத்துட்டு அலங்காரெல்லாம் ஓடுறது. என்னடா அது இவ்வளவு கனமாடா, ஆபரணங்கள் போட்டுப்பாய், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் மாதிரி இவ்வளோ ஆபரணமா போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்ன பண்ணா, உனக்கு என்னடா அங்க அம்மா ஆசையா கொடுத்துருக்காடா, இருடா வீட்டுக்கு போக திரும்பி எல்லாம் போடும்போ, இப்ப நாங்க அலங்காரம் பண்ணி விடுறோம், டே கொண்டாடா உனக்கு கிரீடம் தானே வேணும், டே அந்த கொடி அழகா மலரோடு கொண்டா அது உடச்சு கொண்டா தலையில சுத்து. கோபால கிருஷ்ணா இந்த பூக்கிரீடம் அழகா சும்மா இரு, டே அம்மா கழுத்துல பெரிய சங்கிலி போட்டா, இருடா டே அந்த மாலத்தி புஷ்பத்தோட கொடியை கொண்டாடா கழுத்துல போடு. ஏண்டா மாலத்தி புஷ்பம், உன் கருப்புக்கு அந்த வெளுப்பு தான் அழகா தெரியும், சும்மா இரு எங்களுக்கு தெரியும். கைக்கு வேணுமா, டே கொண்டாடா எல்லாம் பத்தியாச்சா, ஆ ஏண்டா இரு இரு உன் காதுல ஒரு பூ வச்சா அழகா இருக்கும், டே என் தாமரைய கொண்டா, டே காதுல அவ்வளோ பெரிய தாமரையாடா, ஆண்டா இவ்வளோ பெரிய கிரீடத்தை வச்சுண்டு மாடு மேய்க்க வரலாமா, நாங்க ஒரு இத்தூண்டு தாமரைய வச்ச பெரிய தாமரைன்னு சொல்லுவியா. கிருஷ்ணா நாங்களா வைக்கல, யமுனையா கொண்டு வந்து கொடுத்தான், என் மேல வேற பழி போட்டதுகள் நிஜமாவே. அன்னைக்கு அவர்கள் கொடுத்த பூக்கள் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பூ கொடுத்தா கண்ணன் எனக்கு இதை கொடுப்பான்னு அந்த குழந்தைகள் யோசிக்கல, கேட்கவே இல்லை. கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணணும்னு எத்தனை விதமான பூக்கள், ஒரு நாள் அதை பண்ணி அவர்களுக்கு நித்தியம் அதே பழகி போயிடுத்து. கண்ணா நீ சொல்லு, அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பூ கிடைத்தா மாதிரி, பூ கிடைச்சா மாதிரி வேற எந்த ஊர்லயா யாராவது பூ கொடுத்துருக்கான்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு கிருஷ்ணா. ஏ இல்ல யமுன, மதுரால ஒருத்தன் கொடுத்துருக்கான். மதுராலையா? ஆ பூவை கொடுத்தேனும் மாலாக்காரரை போலே. ஆ சுதாமா, சரி அவர் ஒருத்தர், வீதி யாரு இல்லையே, கண்ணனுக்கு வேற யார் கொடுக்க முடியும்? இந்த கோபால குழந்தைகளை போல யாரால கொடுக்க முடியும்? அதனாலதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. நிஜமாவே
இந்த குழந்தைகள்லாம் சொன்னா இல்லையா, மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். இன்னைக்கு கூட இந்த ஆண்டாள் சொன்னதுக்கு அப்புறமா கூட நிறைய அவ பந்துக்கள்லாம் ஆற்றுல பொன் குழந்தை இருக்கேன்னு பூ வாங்கிட்டு வரா. இந்த குழந்தைகள்லாம் ஆண்டாள் நீ பூ வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிட்டாடி, இதெல்லாம் அப்படியே வடபத்திர சாய் கொடுத்துடலாமா அப்படின்னு கொண்டு வரா. போ, என்னால் பூவே வச்சுக்க முடியலேன்னு புலம்பலை. அதுதானே தூமலர். அடரா, கண்ணனுக்கு சூட்டி பார்க்கலாமே. தாங்கள் விரதம் இருந்து தாங்கள் பூ சூட்டிக்காத குழந்தைகள் கண்ணனுக்கு பூ சூட்டலாமேன்னு கொண்டு வரதுகளே, இதானே தூமலர். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. துபர் கிருஷ்ணா தோழணும், எப்படி தோழணும் திரௌபதி மாதிரி. இருக்கையும் விட்டேனோ திரௌபதியை போல. அதேதான் உத்தவா. அத்தனை ஒரு கஷ்டத்துல, அத்தனை ஒரு சமத்துல சரீரம் நிர்வாணமா நிக்கக்கூடிய அந்த சமயத்துல கூட ரெண்டு கையும் தூக்கி கண்ணனை பார்த்து தொழுதா போறார். அந்த மாதிரி தோழணும். தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது. தேவர்கள்லாம் கூட பகவான் மேல தூமலர் தூவினார்கள். அவ்வளவு ஒன்றும் இந்த கோபால குழந்தைகள் தூவின பூக்கள் போலே இல்லை. அதுலேயும் நிஜமாவே நல்ல பூவா அழகா ஆசையாசையா தூவினது அப்படின்னா ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு, ஒன்று பிரம்மதேவர், இன்னொன்று சிவபெருமான். மற்றவாளர் ஏதோ ஒரு உத்தேசத்தை வச்சுட்டு தான் பூ தூவினார்கள். அதனால சத்சங்கத்தோட போயாச்சுன்னா தூய்மை. அழகா பகவானுக்கு ஆசையாசியா இந்த பூ நன்னா இருக்கும் அந்த பூ நன்னா இருக்கும் அப்படின்னு ரசிச்சு வச்சா தூமலர் தொழுது. திரௌபதி போல தொழுது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. என்ன அழகா சொல்றா பாரு புத்தரா. வாயினால கிருஷ்ணா, மனச சிந்தனை அவன் பக்கம் போகிறது இல்லையா. நான் பார்த்துருக்கேன் உத்தவா. என்னாச்சு யமுனா, இருமராய் புறையேறது. கோபிகைகள் நினைச்சனா புறையேறது. எப்படிதான் வாயினால பாடினா தெரியுமா? அதுவும் இந்த கோபிகா கீதம் கேட்கணும். நீ கேட்டாய், நீ கேட்டது பிரமர கீதம். ஆனா கோபிகா கீதம், வேணு கீதம், யுகல கீதம், பிரமர கீதம், எல்லா கீதத்தையும் கேட்கிற பாக்யத்தை கண்ணன் எனக்கு கொடுத்துட்டான். எப்படி வாயினால பாடினா, எப்படி மனதினால சிந்தனை பண்ணா தெரியுமா? இன்னொன்னு உத்தவா, இதுல ஒரு கோபி பாடுவான். கோபிகா கீதமே ஒரு கோபி பாடுவா, அடுத்த கோபி இன்னொரு வரி பாடுவா. இதுல அவ பாடும் பொழுது இந்த கோபி மனதினால கண்ணனை சிந்தனை பண்ணுவா. இப்ப பாற, ஆண்டாள் பாடினா நாமெல்லாம் கண்ணனை சிந்தனை பண்றோம் பத்தியா. இதுதான் சத்சங்க பலம். சத்சங்கத்து போயாச்சு. இப்ப பாரு உத்தவா. புண்டலீகவாராதா ஹரி வேட்டாலா பாத்தியா, நான் வாயினால புண்டலீக வரதா அப்படின்ன உடனே நீ மனசினால அவனை தியானம் பண்ணி ஹரி விடலான்னு சொல்லிட்ட பாத்தியா. அதான் சத்சங்கத்துக்கு போயாச்சுன்னா, சத்கோஷியில சேர்ந்தாச்சுன்னா, அவா வாயினால பாடும் பொழுது நாம மனதினால சிந்தனை பண்ணிடுவோம். நம்ம நாரதர் அவர் வாயினால பாட, பிரகல்லாதன் மனசினால சிந்தனை பண்ணா இல்லையா. அது போல இன்னொன்று, நாம வாயினால பாடினோம் வச்சுக்கோயே, இவன் மனசினால நம்மள சிந்தனை பண்ணுவான். இப்போ கோபிகா கீதம் கோபிகைகள் பாடினா இவன் மனசினால இவர்களையே நினைக்க ஆரம்பிச்சுட்டான். தோ துருவன் அவ்வளவு அழகா, அவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் வாயினால பாடினானா, இவன் மனசினால அவனை நினைக்க ஆரம்பிச்சு அவன் மனசுக்குள்ள இவன் போயிட்டான். அப்ப நாம வாயினால அவன் நாமத்தை பாடினா மனசினால அவன் நம்மளை சிந்திப்பான். ஏ யமுனா, இது ஜோர். நாம மனசனால சிந்தனை பண்றனாலும் பரவாயில்ல இல்லையா. ஆமா உத்தவா, அதனாலதானே அஜாமிலன் நாராயணான்னு கத்தினான். அவன் சிந்தனை பண்ணானா? அவன் வாயினால பாடினான், நாராயணன் அவனை சிந்தனை பண்ணான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இல்லாட்டி நம்ம மனசு அப்படி சிந்தனை பண்ணிடுமான்னு
நாம வாயினால பாடினா அவன் மனசினால சிந்தனை பண்றான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க சத்தியமா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவார். தீயில பஞ்சு போடா மாதிரி எரிஞ்சு போயிடும். நான் பார்த்திருக்கேன் உத்தவா, கண்ணால நான் பார்த்திருக்கேன். இந்த அகாசுரன், பகாசுரன், அரிஷ்டாசுரன், வத்சாசுரன், கேசி, திருணாவர்தன், பூதனா எல்லாருமே நான் பார்த்திருக்கேன். அவ உசுறு போகும்பொழுது வாயினால இவன் நாமத்தை பாடுறா. அதுக்கு முன்னாடியும் கம்சன் சொல்லி சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிக்கிறா. முன்னாடி உனக்கு கிருஷ்ணான் பேர் இல்லைனா கூட நந்தகிஷோர் 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 ஜெபிச்சுட்டு தான் பூதனா சகடாசுரன் திருணாவர்தன் எல்லாம் வந்துட்டா. நந்தகிஷோன்ற வார்த்தையினாலேயே அவர்களுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அவ்வளவு அழகா இவா வந்து கண்ணனை அழிக்கணும் நினைக்கும் பொழுது கண்ணன் அவர்களை வதம் பண்றான். நான் கண்ணதுக்கேன் பார்த்தேன் உத்தவா, எல்லாரையும் விட்டுடுவோம். இந்த அகாசுரன் இருக்கான் பாரு, இவன் வாய்க்குள்ள கண்ணன் போய் அவனை கிழிக்கிறான் பாரு, அப்ப கூட அவன் ஆணு கத்துறான் பாரு. அவன் கத்தும் பொழுது அந்த கிருஷ்ணன் ஞாபகத்துல அப்படியே கத்துறதே கிருஷ்ணான்ற சப்தம் ஏன் காதுல விழுந்தது. அப்ப அந்த உடம்பு அவன் உடம்ப கிழியும் பொழுது கண்ணன் வெள்ள வரும்பொழுது இவனுடைய பாபங்கள் அவனை சுத்தி அந்த பாபம் இருக்கும் பாரு, அந்த அகாசுரனுடைய பாபம் அது எல்லாம் அப்படி ஒரு க்ஷணத்துல அப்படி எரிஞ்சு சாம்பலாகி இந்த அகாசுரன் பரிசுத்தமான ஆத்மாவாகி திரும்பி ஓடி வந்து ஆகாசத்துல சுத்தின்னு இருந்தவன் கண்ணனுடைய ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சதை நான் பார்த்தேன் உத்தவா. சத்தியமா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும். இந்த அகாசுரன் அவ்வளவு பாபி, அந்த பாபத்தினாலதான் இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திருக்கான். ஆனா அத்தனை பாபங்களும் கண்ணனை நினைச்சுட்டு வந்தவுடனே கண்ணனை தியானம் பண்ண உடனே கண்ணன் இவனை தியானம் பண்ண உடனே கண்ணன் இவனுக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்ணன் இவனை கிழிச்ச உடனே அவனுடைய பாபம் எல்லாம் சாம்பலா எரிய அவன் சத்கதி அடைஞ்சான் உத்தவா. என்ன நான் சொல்லட்டும், தீயனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். சத்தியம் தீயில பஞ்சு போட்டா மாதிரி எரிஞ்சு கம்சன் என்ன பாபம் பண்ணல, ஆனா இவ்வளோ பெரிய பாக்கியம். அவன் நெஞ்சு மேல உக்காந்துண்டு அவனை அடிச்சான் கண்ணன். அவன் அடிக்கும் பொழுது கம்சனுடைய பாபம் எல்லாம் போயிடு. எனக்கு தெரியுமே, இப்ப யாராவது உசுறு போயிடுத்துன்னா அவன் உடம்ப எரிச்சான் நாரும், அதான் சரீரத்தினுடைய சுவாவம். பூதனா சரீரத்தை எரிச்ச பொழுது அகில் வாசனை சந்தன வாசனை உத்தவா. பாபம் இருக்கிற சரீரம்தான் நாரும், மகாத்மாக்கள் சரீரத்துல நாற்றம் வராது. அந்த மகாத்மாக்களுடைய சரீரம் போல பூதனாவுடைய சரீரம் மணந்தது, நான் சாட்சி. அதனால தீயனில் தூசாகும் செப்பு, பாபம் எல்லாம் தீயில் அப்படி தூசா போயிடுது. ஹே உத்தவா, கோடி தடவை சொல்லலாம் இந்த ஒரு பாசுரத்துக்கு, கோடி கோடி விதமா சொல்லலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது என் அனுபவத்தை கொண்டு நான் சொன்னேன் உத்தவா. சத்தியமா உத்தவா, கண்ணன் நாமம் சக்தி அவ்வளவு சிரேஷ்டம். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, கிருஷ்ணநாமத்தை எப்படி ஜபிக்கணும்னு கத்து கொடுத்தவனே நீதான். நீ துவாரக்கில இருந்து கண்ணன் நாமத்தை ஜபிச்சதையும் நான் பார்த்துருக்கேன், பிருந்தாவனத்துல இருந்து ஜபிச்சதையும் நான் பார்த்துருக்கேன், இதோ பத்ரிகாசிரமத்தில் உட்காந்து ஜபிக்கிறதையும் பார்த்துட்டுதான் இருக்கேன் உத்தவா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு சுவாமி ராமானுஜரே, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு நான் அனுபவிச்சத சொன்னேன். ஏன்னா இதற்கு பூரண அதிகாரி நீங்க தான், ஏதான குற்றம் குறை இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஹே யமுனாதேவி, ஆண்டாள் திருப்பாவை யார் வேணா எப்படி வேணாலும் வியாக்யானம் பண்ண, கோடி 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 முறைகள் உண்டு. நாங்கள் முன்னோர்கள் வழி தப்பாமல் ஆழ்வார்கள் அந்த இதெல்லாம் சொல்லுவோம், நீ சொன்னதும் இன்னொரு விதம். எத்தனை கோடி விதம் உண்டு, அத்தனை திருப்பாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பூமியில் அப்படி இப்படி சுத்தின்றிருக்கேன். ஆனால் யமுனாதேவி இன்னைக்கு அந்த வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப புது விஷயம். ஏய் யமுனா, என்னடா கிருஷ்ணா,
ரொம்ப நல்லா வியாக்யானம் பண்ண. அதுக்கு உனக்கு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் தரேனே. போடா கிருஷ்ணா, இல்லடி உனக்கு சன்மானம். கிருஷ்ணா, இது அவளுக்கு சன்மானமா உனக்கு சன்மானமா? உத்தவா, நான் கொடுப்பேன், நான் எடுப்பேன், நானே தருவேன், நானே வாங்கிப்பேன். டே கிருஷ்ணா, வா போகலாம். இருடா, ஏடா ராமானுஜ சன்னியாசி, அவர் பலராமன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணா விடுறான்னு நான் போகணும்டா. ஏ கிருஷ்ணா விடுறா அவளை. ஓய் சுக்கப்பிரம், என்ன அங்கே கோஷ்டியில் ஒரு ஆளை காணும்னு எல்லாரும் தேடின்னு இருக்கா, நீ இவளை திருடிந்து வந்துவிட்டாய். அப்பயே திருமங்கை சொல்லின்னு இருக்கா, இந்த சுக்கப்பிரமம் தான் யாரையோ கொண்டு போய் விட்டு கொடுத்தோம், என் மேலே பழி போடுறோம், பாடி போகலாம். ஏய் ஓடாதடி, நில்லடி, போடா கிருஷ்ணா, நான் அவளோட போகிறேன். கிருஷ்ணா சொல்லு, உத்தவா, எத்தனை அழகான ஒரு யமுனா வைபவம், திரும்பி பிருந்தாவனத்துக்கு போகணும். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இதே பிருந்தாவனம் தானே. வாஸ்தவன் தான் ஆண்டாள். என்னடி யமுனா, மன்னிச்சுக்கோடி, கண்ணன் இழுத்துட்டு போயிட்டாண்டி. என்ன ஓன் பெருமை பேச போனியோ? சத்தியமா இல்லடி, முழுக்க முழுக்க அவன் பெருமைத்தான் பேசினேன். எனக்கு தெரியும்டி, ஓன் பெருமை நீ பேச மாட்டாயின்னு எனக்கு தெரியும். தீர்த்தம் ஆடலாமா? பின்ன அதுக்கு தானே வந்திருக்கேன். எங்க உன் தோழிலாம், கங்கா சரஸ்வதியிலாம், அதோ ஏண்டி நீங்கள்லாம் தூரத்தில் போயிட்டு? இல்லை, நீ தூய பெருநீர் யமுனைன்னு சொன்னியா, அதனால நாங்கள் தான் தள்ளி போயிட்டோம். அடி வாங்கோடி, கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் ஆனா தானே திரிவேணி சங்கமம். அவ்வளோ அழகானது ஆடாச்சா, அது அந்த சங்கமத்தை போய் விடுவாளோ? இதுவும் திருமுக்குளம் ஆச்சே, வாங்கோ எல்லாரும் சங்கமிப்போம். கண்ணன் உங்களுக்கு உரிமை இல்லையான்னு, கண்ணன் தானே சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அவ்வளோ அழகா கங்கையில் நீராடினா. ஏ சரஸ்வதி, சரியா கண்ணனுடைய லீலைகளை முழுக்க வேதவியாசர் வழியை அனுபவிச்சவள் நீதான். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரையேதுன்னு சொல்லியிருக்கா. அதனால கங்கா யமுனா சரஸ்வதி. என்ன காவேரி கோச்சுட்டியா, உனக்கு என்னடி குறைச்சல் சொல்லு பார்க்கலாம். அரங்கன் என்ன, கண்ணன் தானே திருச்சேரையில் அவ்வளவு அழகா கண்ணனே குழந்தையா மடியில் தமிழ்ந்து வந்திருக்கான். கோதாவரி ஆண்டாள், நான் ஒண்ணுமே சொல்லலை. ஏண்டி, எனக்கு கண்ணனோட சம்பந்தம் இருக்கோ இல்லையோ தெரியாது, கோதாவான உன்னோட சம்பந்தம் உண்டு எனக்கு, அது போதும். தாமிரபரணி, தாமிரபரணி நான் தான், எனக்கு என்ன குறைச்சல், அழகா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன்னு திருக்கோளர் வைத்தமானதியே என் மடியில தான் இருக்கார், எனக்கு என்ன குறை? அப்பா சரிலாம், தீர்த்தம் ஆடலாமா? எங்க அந்த கோபால சுந்தரி? ஆமா, எல்லாம் சண்டை போடும், ஆனா பக்கத்தை மட்டும் கரெக்டா நின்றுடுன்னு யாரையும் விடாம. கிருஷ்ணா சொல்லு, உத்தவா, ஒவ்வொரு நாளும் திருப்பாவை அனுபவம் அற்புதம், எல்லாம் ஆண்டாள் கிருப்பை. சரி சரி, குளிச்சுட்டு கிளம்பலாம். வாங்கோடி பசங்களா. என்னடி இதுக்கு இவ ரொம்ப அழகா இருக்காள், யாருடி இது? கண்ணன மாதிரியே கிருப்பா இருக்கா அவளா? இவள் தான் யமுனா. ஓ, தூய பெருநீர் யமுனை, அவளே கூட ஐஷ்ணம் துட்டியா? ஆஹா, அப்படியே நம்ம வடபத்திர சாய் பக்கத்தில் நிற்க வச்சுடலாம் போல இருக்கே, ஜோடி சமக்கலமாக இருக்கே. சரி, எல்லாரும் நன்னா ஆரதி பார்த்துக்கோங்கோ. அண்டாள், இவளை இங்கேயே இருக்க வச்சிடலாம் மேடி. ஏமாம்மா, திருமுக்குளத்தை எப்பொழுதும் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால தான் இருக்க வச்சு விடுவோமே. அதுக்கு என்ன, கோபாலசுந்தரி பேசலையா? ஒவ்வொரு நாளும் சுவாமிகிட்ட தான் பிரார்த்திச்சுருங்க, சீக்கிரம் இவளை பேசவை அப்படின்னு. நடக்கும் நடக்கும், நடத்தி கொடுப்பா. உத்தவா, எங்கடா தனியாக போகிறாய்? இல்லை இல்லை, எனக்கு யமுனைக்கிட்ட போய் நிறைய கேட்கணும். அதுக்கு என்ன விட்டுட்டு போகிறாய்? நீ இருந்தால் நிறைய விஷயங்கள் சரியாக வரல, நான் அவகிட்ட போய் தனியாக கேட்டுக்கிறேன். வாங்கோ ராமானுஜரை போகலாம். ஆமாம்மா, வா உத்தவா போகலாம். ராதே கிருஷ்ண ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.